இந்திய வெளியுறவுத்துறை முன்னாள் இணையமைச்சரும் பத்திரிகையாளருமான எம் ஜே அக்பர் தன்மீது பாலியல் புகார் சுமத்திய பத்திரிகையாளர் பிரியா ரமணிக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கில் பிரியாமணியை விடுவித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கில் தனக்கு சாதகமாக வந்த தீர்ப்புக்காகவும் தனக்காக சாட்சி சொல்ல வந்த அனைவருக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரியா ரமணி தெரிவித்தார் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானதாக புகார் தெரிவித்த நானே குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டேன் இந்த தீர்ப்பு பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கான ஊக்கத்தை தரும் என நம்புகிறேன் என்று அவர் கூறினார் அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரெபேக்கா ஜான் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் செல்வாக்கு படைத்தவர்களுக்கும் எதிராக வழக்காடும்போது பல்வேறு சவால்களை பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் அது எம் ஜே அக்பருக்கு எதிரான இந்த வழக்கிலும் நடந்தது ஆனாலும் அதையும் மீறி இந்த வழக்கில் நியாயம் கிடைத்துள்ளது எனது வழக்கறிஞர் தொழிலில் இது மிகப்பெரிய வழக்காக கருதுகிறேன் என்று கூறினார் முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த தலைமை பெருநகர நடுவர் நீதிமன்ற கூடுதல் நீதிபதி ரவீந்திரகுமார் பாண்டே புதன்கிழமை பிற்பகலில் தீர்ப்பு வழங்கினார் இதையொட்டி வழக்கு தொடர்ந்த எம் ஜே அக்பர் குற்றம் சாட்டப்பட்ட பிரியா ரமணி ஆகியோர் ரூஸ் அவென்யூவில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் இதையடுத்து கூடுதல் நீதிபதி ரவீந்திரகுமார் பாண்டே ஒருவருடைய மதிப்பை விலையாக கொடுத்து இன்னொருவரின் மதிப்பை பாதுகாக்க முடியாது பாலியல் தொந்தரவு என்பது சுய சுயமதிப்பையும் தன்னம்பிக்கையையும் குலைக்கக்கூடியது என்று குறிப்பிட்டார் பாலியல் தொந்தரவு மற்றும் துன்புறுத்தலால் பாதிப்புக்குள்ளானவரின் தாக்கத்தை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் பல தசாப்தங்களுக்குப் பிறகும் தனது குறைகளை முன்வைக்க பெண்களுக்கு உரிமை உண்டு என நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார் மேலும் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான விசாக வழிகாட்டுதல்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டில்தான் உச்சநீதிமன்றம் அறிவித்தது அத்தகைய வாய்ப்புகள் சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட காலத்தில் நடைமுறையில் இல்லை பணியிடத்தில் முறையான துஷ்பிரயகம் நடந்து வருவதை இந்த நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறது என்று நீதிபதி குறிப்பிட்டார் தொடர்ந்து தீர்ப்பை வாசித்த நீதிபதி இந்த வழக்கில் பிரியாரமணி அவதூறு பரப்பியதாக சுமத்திய குற்றச்சாட்டுகளை மனுதாரர் எம் ஜே அக்பர் நிரூபிக்கவில்லை என தெரிவித்தார் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் ஒருவர் இருப்பதை வைத்து அவர் பாலியல் தொந்தரவு செய்ய மாட்டார் என கூறிவிட முடியாது இந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருதரப்பிற்கும் உரிமை உள்ளது மேல்முறையீடு செய்ய விரும்பினால் பிரியாரமணி ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம் என்று தீர்ப்பில் நீதிபதி ரவீந்திரகுமார் பாண்டே குறிப்பிட்டார் முன்னதாக வழக்கின் இறுதிவாதத்தை முன்வைத்த பிரியாரமணி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரெபேகா ஜான் எனது கட்சிக்காரரை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் எம் ஜே அக்பர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கீதா லூத்ரா பிரியாரமணியின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் எனது கட்சிக்காரரின் கௌரவம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று வாதிட்டார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எம் ஜே அக்பருக்கு எதிராக பாலியல் புகாரை பிரியாரமணி சுமத்தியிருந்த நிலையில் அவரது டுவிட்டர் கணக்கை நீதிமன்ற உத்தரவின்படி அந்நிறுவனம் முடக்கியது குறிப்பிடத்தக்கது